லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், ஷேப்ஸ்னா என்ன, ஷேப்ஸ் எப்படி டிரா பண்றது, பிளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எப்படி நான் இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிக்சர் நார்மலா நம்ம எந்த லொக்கேஷன்ல வச்சிருக்கோமோ, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட பிக்சர் வந்து என்னோட சிஸ்டம்ல எந்த லொக்கேஷன்ல இருக்கோ அந்த லொக்கேஷனை நான் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா அந்த பிக்சர் எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணி அதை மவுஸ்ல கிளிக் பண்ணி டிராக் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா இதுல டிராப் பண்ணலாம். இது என்னன்னா டிராக் அண்ட் டிராப் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா எந்த இடத்துல வேணா எனக்கு பிக்சர் இருக்கோ அதை கொண்டு வந்து ஈஸியா எனக்கு வந்து இந்த பேஜ்ல இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு பிக்சரை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிக்சர் பேஜோட சென்டர்ல எனக்கு வேணும், அதாவது டாப்ல சென்டர்ல எனக்கு வேணும். அப்ப அதுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். ஓகேவா, அந்த அலைன்மெண்ட் இதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லையே, எங்க இருக்கும் அப்படின்னா இங்க வந்து எனக்கு அது வந்து ஹைட் ஆயிருக்கும். என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, நான் இப்ப காமிக்கிற இந்த பட்டனை இப்படி நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடும்னா அது அதே லொகேஷன்ல இருக்கும். எனக்கு வேணா இதை ஹைட் பண்ணுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், நான் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, இதுல டிஃபால்ட்டாவே நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணதுனாலே என்னமோ அலைன் வந்து எனக்கு எனேபிளா இருக்கு. இப்ப இமேஜ் எதையும் செலக்ட் பண்ணாதப்ப என்ன இருக்கு, இங்க அலைன்னு இருக்கக்கூடியது என்ன இருக்கு, டிசேபிள் இருக்கு, எதுவே கிளிக் பண்ண முடியல. இப்ப உங்களுக்கு புரியுமா, ஒரு இமேஜ் செலெக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்னா அலைன் பண்ண முடியும். இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இமேஜை நான் எப்படி அலைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்க போறது என்னன்னா சென்டர் அலைன்மெண்ட். ஓகேவா, இப்ப இது என்ன இருக்கு, சென்டர் ஹரிசான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஹரிசாண்டல்லா என்னன்னு தெரியும், சென்டர்னா என்னன்னு தெரியும். நான் என்ன பண்றேன்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த பேஜோட டாப் சென்டர்ல எனக்கு அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், அலைன்ல ஒரு சென்டர் அலைன்மெண்ட் மட்டும்தான் பார்த்திருக்கோம். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ், அது என்னன்றதை நம்ம போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா, இப்ப இமேஜ் வச்சாச்சு. இந்த இமேஜோட செலெக்ஷன் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வந்து இந்த மவுஸ்ல கிளிக் பண்ணிருக்கோம்ல, இந்த செலெக்ஷனோட பேரை வந்து பாயிண்டர் டூல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலெக்ஷன் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு டூல். இந்த டூல் தான் என்னன்னா பாயிண்டர் டூல். இப்ப நார்மலா நம்ம மவுஸ்ல கிளிக் பண்றோம்ல, இந்த இமேஜ் வேணும் இல்ல பக்கத்துல ஏதாவது, நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ஒரு ஷேப் போடுறேன், இந்த ஷேப்பை கிளிக் பண்ணணும், இந்த ஷேப்பை செலக்ட் பண்றோம் இல்ல இந்த இமேஜை செலக்ட் பண்றோம் இல்லையா, இந்த செலெக்ஷன் தான் வந்து என்னன்னா பாயிண்டர் செலெக்ஷன்ன்றது. இல்ல எனக்கு வந்து என்னன்னா இப்ப மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு ரெக்டாங்கிள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, இப்படிதான் கொடுத்து இப்படிதான் வைக்கணும்ன்றது கிடையாது. நான் என்ன பண்றேன், டிலீட் பண்றேன், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இது எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் இருக்குல்ல உங்களோட அந்த கண்ட்ரோல் பட்டனை அந்த பிரஸ் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆகும். ஓகேவா, இதே வந்து எனக்கு வந்து ஓகே நான் இதை திரும்பி டெலீட் பண்றேன், நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா எனக்கு காப்பி ஆகணும், பிளஸ் என்னன்னா எனக்கு இதுக்கு ஈக்குவலா இதுக்கு நேரா வரணும் எனக்கு. ஓகேவா, இப்ப அந்த மாதிரி எப்படி நான் காப்பி பண்றது அப்படின்னா கண்ட்ரோல பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு ஒரு ஷேப்பை கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்த பிறகு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதே டைம்ல ஷிஃப்டையும் பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம எந்தெந்த பட்டனை பிரஸ் பண்ணிருக்கோம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட், ரெண்டுத்தையுமே சேர்த்து பிரஸ் பண்றதுனால ஷிஃப்ட்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வர்றதுதான். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டா தான் எனக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். எனக்கு இதே லொகேஷன்ல எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும், கீழே வேணும், அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டா அலைன் ஆகணும் இல்ல இது இந்த சைடு ஸ்ட்ரைட்டா அலைன் ஆகணும், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஷிஃப்ட பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப நான் என்ன பண்றேன், வெறும் கண்ட்ரோல் மட்டும், எனக்கு நிறைய ஆப்ஜெக்ட் வேணும் அவ்வளவுதான், கண்ட்ரோல் மட்டும் பிரஸ் பண்ணி நாங்க அங்க ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மூவ் பண்ணி எப்படியோ வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன என்ன சொன்னேன், என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன்னா வேற இன்னொரு ஒரு செலெக்ஷன் மெத்தட் இருக்குன்னு சொன்னேன்னா அந்த அந்த செலெக்ஷன் மெத்தட் அது எப்படி நான் செலக்ட் பண்றது அப்படின்னா இப்ப எனக்கு என்ன பண்றோம்னா இதுக்கு பேர் வந்து லாசோ டூல் அப்படின்றது. லாசோ டூல் அப்படின்னா அதோ எந்த ஒரு டூலா இருந்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டூலோட பாயிண்ட நீங்க மேல மூவ் மவுஸ் மூவ் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத உங்களுக்கு நார்மலாவே காமிக்கும். அப்ப இது என்னவா ஒர்க் ஆகும், செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பை டிராயிங் அரௌண்ட் தம் வித் ஏ லாசோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை நான் இப்படி வந்து டிரா பண்ற மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன், அந்த ஆப்ஜெக்ட் அதாவது அந்த டூல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த டூல நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்றேன்னா டிரா பண்ற மாதிரி செலக்ட் பண்றேன். இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஜெக்டை இப்படி டிரா பண்ற மாதிரி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகுது. ஓகே சரி, நான் என்ன பண்றேன், திரும்பியும் ஓகே நான் திரும்பி இப்ப செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும், அதாவது என்ன வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் தானே செலக்ட் ஆகுது, அப்ப
அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகுது. ஆனா எனக்கு செலக்ட் ஆக போற ஆப்ஜெக்ட் எதுனா இது ஒண்ணு மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை ட்ரா பண்றப்ப டிராயிங் முழு முழுமையா எனக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபுல்லா இருக்கோ அப்பதான் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு செலக்ட் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்னா திரும்பி லாசர் டூல் நான் கொடுக்குறேன். இப்ப பாருங்க நான் அந்த லாசர் டூல கிளிக் பண்ணி திரும்பியும் நான் என்ன பண்றேன் இதை ஃபுல்லா ட்ரா பண்றேன். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஃபுல்லா வர மாதிரி என்னோட டிராயிங் கலர் வர மாதிரி ட்ரா பண்றேன். ட்ரா பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே எனக்கு ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து செலக்ஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்ல தெரியாது. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதுக்கு மேல நான் வந்து என்ன பண்றேன்னா டிரா பண்ணிக்கலாம். எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது மட்டும் வேணும், இல்ல எனக்கு இது நாலு வேணும், இது அஞ்சு வேணும் அப்படின்னா இந்த அஞ்சையும் நான் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து செலக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இந்த செலக்ஷன் மெத்தட் போதும், இதுக்கப்புறம் இந்த செலக்ஷன் மெத்தட் வேணாம், எனக்கு நார்மல் பாயிண்டர் செலக்ஷனே வேணும் அப்படின்னா திரும்பி நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த பாயிண்டர் டூன்றதை கிளிக் பண்ணாதான் அந்த செலக்ஷன் மெத்தட் போகும். அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல செலக்ட் பண்ணி வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்னென்ன நம்ம இப்ப பார்த்திருக்கோம், ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்றது எப்படி, பிளஸ் அந்த பிக்சரோட பாயிண்டர் டூல்லாம் என்னன்னு பார்த்திருக்கோம், லார்ஜர் டூல் செலெக்ஷன்லாம் என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது டெக்ஸ்ட். நார்மலா நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது வந்து டெக்ஸ்ட். ஏன் எனக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் தேவைப்படுதுன்னா, நான் ஒரு பிக்சர் வச்சுட்டேன், அந்த பிக்சரை பத்தின டிஸ்கிரிப்ஷனோ நேமோ எந்த ஒரு கண்டென்ட்னாலும் நான் டெக்ஸ்டால் தான் டைப் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி டைப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த டூல் தான் ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டூல்ல வந்து ரெண்டு விதமான டெக்ஸ்ட் டூல்ஸ் இருக்கு. ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. இங்க மேல போனீங்கன்னா இது பேர் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம். இது என்ன கொடுத்துருக்காங்க, கிளிக் ஆர் கிளிக் டிராக் டு கிரியேட் யர் டெக்ஸ்ட் ஃப்ரேம், ஷிஃப்ட் கிளிக் டு பிளேஸ் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் யூஸ் ஆகுதுன்னா, நீங்க நார்மலா பேராகிராஃப் மாதிரி அடிக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளார அடிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்ன்றது ஒரு சிங்கிள் லைன் அடிக்கணும்ல, அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போறது வந்து இந்த இமேஜுக்குரிய நேமை மட்டும்தான் நான் இங்க கொண்டு வர போறேன். அப்ப அதனால நான் என்ன பண்றேன்னா ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் அப்படின்ற டூல நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்றேன். இது செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மவுஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா, இப்போ டெக்ஸ்ட் மாதிரி வந்திருக்கா. நான் என்ன பண்றேன், எந்த இடத்துல எனக்கு அந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல நான் கர்சரை வைக்கலாம், இல்லை நான் அடிச்சிட்டு கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், கர்சரை வச்சுட்டேன். நீ எந்த டூல் கிளிக் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆகுது, இது மேலே ஷோ ஆகுது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபாண்ட். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன், ஃபாண்ட் அப்படிங்கிறது என்னது, எனக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ எந்த ஸ்டைல் வேணுமோ நான் என்ன பண்றேன்னா அந்த ஸ்டைலை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா எனக்கு 18, 20, 250 வரைக்கும் தான் அடிக்க முடியுமானா, அப்படிலாம் கிடையாது. வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல அதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா நான் இங்க டைப் பண்ணேன்னா எனக்கு அதுக்கு மேலேயும் வரும். இப்போ எனக்கு வந்து தேவையானது வந்து 18ல இருந்தா போதும் அப்படின்னா நான் 18ல வச்சுக்கிறேன். வச்ச பிறகு நார்மலா நீங்க பாத்திருக்க வேர்ட்ல அதே போல்டு தான், இட்டாலிக் அண்டர்லைன், இது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சது தான், இதுல எதுவுமே எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நேம் வந்து நான் இப்ப ஆஸ் யூஷுவல் நான் டைப் பண்ண போறேன், சந்தோஷி மாதா அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன்னா டைப் பண்றேன். டைப் பண்ணி எனக்கு இன்னுமே ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதா தான் தெரியுது. இப்போ எனக்கு என்ன பண்ணா இதோட ஃபாண்ட் சைஸை வந்து மூவ் இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இந்த ஹோல் ஆப்ஜெக்டையுமே இப்படி செலக்ட் பண்ணி மாத்தினாதான் உங்களுக்கு மாறும். நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு இடத்துல மவுஸை மட்டும் இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஒரு கர்சரை வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா இங்க போயிட்டு 36 நான் கொடுக்குறேன். ஏன்னா மாறுதா, உங்களுக்கு மாறாது. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லத்தையும் அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லத்தையும் செலக்ட் பண்ணி எந்த டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படியும் செலக்ட் பண்ணலாம், அதாவது இதை வந்து ஃபுல்லாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தா என்ன ஆகும், ஃபுல்லா செலக்ட் ஆகும். இல்லை இன்னொரு மெத்தட், செலக்ஷன் மெத்தட் என்னன்னா இங்க உங்களுக்கு வந்து ஒரு கார்னர்ல ஒரு பாயிண்ட் காமிக்குது, இந்த பாயிண்ட் நான் இப்படி கிளிக் பண்ணீங்கனாலும் ஃபுல்லா செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்ப போயிட்டு நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து 20, 24 எனக்கு எது வேணுமோ நான் என்ன பண்றேன், 24 கொடுக்குறேன். 24 கொடுத்துட்டு எனக்கு அது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இப்ப எனக்கு எங்க வேணும்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளார வேணும். அப்ப இதுக்குள்ளார வச்சுட்டேன், வச்சாலுமே எனக்கு டெக்ஸ்டோட கலர் டிஃபால்ட்டா பிளாக்ல வந்துருச்சு. ஆனா பிளாக்ல வந்தா எனக்கு இந்த பிளாக் கலர் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியல.
ஓகேவா? அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், கலரை சேஞ்ச் பண்ணணும். கலரை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஃபில் கலர்னா என்ன, லைன் கலர்னா என்ன, அது பக்கத்திலேயே டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டெக்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணக்கூடியது. எனக்கு எந்த கலர் வேணுமோ நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு ஒயிட் தேவை அப்படின்னா ஒயிட் கலரை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணணும், இது பளிச்சுன்னு தான் தெரியுது. எனக்கு இந்த கலரே ஓகே அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கலரை யூஸ் பண்ணலாம். இது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டிராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்ப நான் அடுத்தது என்னன்னா, திரும்பி நான் இங்க பேர் வச்சுட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா வேற ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு நான் டைப் பண்ண போறேன். ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்லயே ஒரு லைன் முடிஞ்ச பிறகு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்படிதான் நான் இப்ப டைப் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கும் ஃபாண்ட் சைஸை மாத்தணும் அப்படின்னா ஓவராலா ஃபுல்லி இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க போயிட்டு ஃபாண்டோட சைஸை எனக்கு என்ன சைஸ்ல வேணுமோ, இப்போ 24 வேணுமோ 24ல வச்சுக்கிறேன். வச்ச பிறகு ஃபாண்ட் வேணும், வேற ஃபாண்ட் மாத்தணும்னா அதையும் இதே மாதிரி ஓவரால் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த ஃபாண்ட் வேணுமோ நான் அந்த ஃபாண்ட வச்சுக்கலாம். இப்ப எனக்கு வந்து ஃபாண்ட் இங்க மேலாக தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் வேணுமோ நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபாண்ட் நிறைய இருக்கிறப்ப நீங்க ஃபாண்ட் ஃபுல்லி ஸ்க்ரோல் பண்றப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏரியல் நேரோ வேணுமா, இப்போ ஏரியல் நேரோன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன், வச்சிருக்கேன். இப்போ நான் எனக்கு இப்போ எனக்கு இதுல என்ன வேணும் அப்படின்னா, நான் இந்த அடிச்சிருக்க இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட், இந்த ஃப்ரேம்குள்ளாரே சென்டர் அலைன்மெண்ட்ல வேணும். எனக்கு என்னவா இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஆனா எனக்கு என்ன வேணும், சென்டர் அலைன்மெண்ட். ஸோ நம்ம என்ன அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அலைன்மெண்ட்ஸ், அலைன்மெண்ட்ஸ் இது எப்படி அலைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க வேர்ட்லயே பேசிக்கா படிச்சிருப்பீங்க, லெஃப்ட் ரைட் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன், சேம் கான்செப்ட் தான். எனக்கு என்னன்னா சென்டர்ல வேணும்னா சென்டர் கொடுப்பேன், ரைட் சைடு வேணும்னா ரைட் சைட், ஜஸ்டிஃபிகேஷன் வேணா ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலா வரும். எனக்கு எந்த சைஸ் வேணுமோ எந்த சைடு வேணுமோ அந்த அலைன்மெண்ட் நான் கொடுத்துக்குவேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அலைன்மெண்ட்லாம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அலைன்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது எனக்கு என்ன வேணும்னா, ஒவ்வொரு டெக்ஸ்ட் நான் இப்போ அடிக்கிறேன். இப்போ நான் வந்து ஜீட்டா கம்ப்யூட்டர்ஸ் அடிச்சிருக்கேன்ல, இந்த ஜீட்டா கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடி எனக்கு ஒன்னு வரணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா புல்லட்ஸ், முதல் புல்லட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் சேம் வேர்ட்ல பார்த்துருப்போம். புல்லட்ஸ் வேணும்னாலும் புல்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்பரிங் ஃபார்மேட் வேணும்னாலும் நம்பரிங். அப்போ நம்பரிங் கொடுத்துட்டேன், இப்போ ஜீட்டா கம்ப்யூட்டர்ஸ்க்கு கீழே என்ட்ரி கொடுத்தா டிஃபால்ட்டா 2 எடுத்துக்கோ. ஏன் சென்டர்ல வருது, நம்ம கொடுத்துருக்க அலைன்மெண்ட் சென்டர்ல இருக்கிறதுனால எனக்கு சென்டர்ல, நான் இப்போ இங்க என்ன அடிச்சாலும் எனக்கு என்ன ஆகும்னா சென்டர்ல இருந்து ஆகும். இதே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்ப திரும்பி நான் என்ன பண்றேன், இங்க இதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்குறேன், என்ன ஆகுது, ரைட் சைட்ல சாரி லெஃப்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க நான் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன கேக்குறாங்க, அவங்களோட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஓகே, ஆனா எனக்கு இது இன்னமும் நல்ல டார்க்கா இந்த இடத்துல தனியா அந்த பேர் தெரியணும், அந்த மாதிரி எனக்கு கலர் மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ல எல்லா கலரையும் மாத்துவீங்க, உங்களுக்கு வந்து ஐடியாவே கிடைக்காது, என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்க நார்மலா பார்க்கக்கூடிய இந்த ரெக்டாங்குலர் டூல இந்த இடத்துல நம்ம வச்சா அது எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நான் என்ன பண்றேன்னா, இந்த டெக்ஸ்ட வெளியில கொண்டு வந்துடுறேன். டெக்ஸ்டோட கலரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பிளாக் கலர்ல மாத்திக்கிறேன். ஏன்னா நான் இங்கே வெளியில வச்சிருக்கிறதுனால எனக்கு தெரியணுன்றதுக்காக இப்போதைக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஷேப் ஒன்று நான் இங்கே வரைகிறேன். ஓகேவா? வரைஞ்சு இதை நான் இந்த கார்னர்ல நான் வச்சுக்க போறேன். இப்ப இந்த இந்த கார்னர்ல வச்ச பிறகு இந்த ஷேப்போட கலரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எந்த கலர்ல நார்மலா தெரிஞ்சது ஃபில்ல போயிட்டு நான் எனக்கு எந்த கலர் வேணுமோ பண்ணிக்கிறேன். லைன் கலர் வேணாலும் நன்னுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டெக்ஸ்ட வந்து இது மேல கொண்டு வரேன். ஆனா நான் மேல கொண்டு வரேன், எனக்கு என்ன ஆகுது, டெக்ஸ்ட் வந்து இந்த ஷேப்புக்கு பின்னாடி போகுது. ஏன் பின்னாடி போகுதுன்னா அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கு என்ன ஆகணும்,
இந்த ஷேப் வந்து பேக்ல போகணும். எதுக்கு பேக்ல போகணும்னா, பின்னாடி இருக்க டெக்ஸ்டுக்கு பின்னாடி போகணும் எனக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க வந்து அலைன்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன அலைன்மெண்ட்னா, சென்ட் டு பேக். சென்ட் டு பேக் அப்படின்றது எதை மீன் பண்றாங்க, சென்ட் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் டு த பேக் ஆஃப் த கரண்ட் லேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சென்ட் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் டு த பேக் ஆஃப் த கரண்ட் லேயர். அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் வந்து டோட்டலாக எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த பேக்ரவுண்ட் மேலே எனக்கு போய் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சென்ட் டு பேக் புரியாதவங்க பாருங்கள், சென்ட் டு பேக்னு கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, இமேஜுக்கெல்லாம் பின்னாடி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து போயிடுச்சு. எனக்கு அப்படி போகக்கூடாது, எனக்கு என்ன ஆகணும்னா, ஜஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி மட்டும் போகணும் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்க பாருங்க, பேக் ஒன். இதோட மீனிங் என்ன, ஒன்னே கொடுத்துட்டாங்க. அப்ப ஒன்னா எதை மீன் பண்றாங்க, சென்ட் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் பேக் பை ஒன் அண்டர் ப்ரீவியஸ் ஐட்டம் ஆன் த கரண்ட் லேயர். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, பேக் ஒன்ன்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அழகா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் வேணும்னா, டெக்ஸ்டோட கலர் மாத்தணும்னா, டெக்ஸ்டோட கலர் போயிட்டு எனக்கு ரெட் கலரா வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது நல்லா தெரியல, எந்த கலர் வேணுமோ நம்மளுக்கு வேணுன்ற கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய, அடுத்து இருக்கக்கூடிய மற்ற டூல்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.